அத்தியாவசிய சேவைகளை முடக்கி பொதுமக்களை அசோகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையிலான நடவடிக்கைகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்று வரும் தொழிற்சங்க போராட்டங்கள் குறித்து கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு தொடர்ந்து தெரிவித்த அவர் එකතු ජියක් බිගල්ල තියන. මරන් දකින්නන්නේ ඇත්වසේ ඒ එකක අපේ ලොකම සක්තියක් සක්තිය හැටියට. ඒ ඒ ඒ හරහා අපිට දේශපාන්න ස්ථාවරභාවයක් මේ රටේ පැහැදිලිව ස්ථාපත කරන්න තිීඩවස්තා ලබිල තියු. තුනෙන් දෙ එකක් අද පාලිමේන්තුවට තියෙන.ඉළங்கயின் අரசிகள் வர்லாற்றில் முதல் முறையாக இரு பிர්‍රதானட்சிகள் ஒனைந்து தேசிCR සங்கத்தை ஏபடுத்தியது. இதனைගමக்கான පெருබலமென்றே நான் கரு දෙகிறேன். இதன் மூலம் நாட்டி අரසිரස්තரன்மையை ஏபடுத்தපதற்கான வாய்ப்புகிட்டிுள்ள. அரசியல் ஸ்திரத்தன்மையின் மூலம் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை ஏற்படும் இதன் மூலம் நாட்டிற்குள் முதலீட்டாளர்கள் உள்வாங்கப்படுவது அதிகரிக்கும் ஆனால் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் பின்வாங்கும் நிலை ஏற்படும் இதனை கருத்திற்கொண்டு போராட்டங்களை எம்மால் தடுக்க முடியாது ஏனெனில் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு எனினும் பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையிலான நடவடிக்கைகளை எம்மால் அனுமதிக்க முடியாது அத்தியாவசிய சேவைகளை பொதுமக்களுக்கு சீராக வழங்கப்பட வேண்டும் எனவே மக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்